தமிழகம் புதுச்சேரி கேரளாவில் ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் காலியாக உள்ள கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்கும் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிப்பு தொகுதி பங்கீடு தொடர்பாக பாஜகவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கியது அதிமுக பாஜக பொறுப்பாளர்கள் கிஷன் ரெட்டி சி டி ரவி உள்ளிட்டோர் பங்கேற்பு பாஜகவை தொடர்ந்து பாமகவுடன் அதிமுக இன்று தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தேர்தலில் கூட்டணியா தனித்து போட்டியா என விரைவில் அறிவிக்கப்படும் என்று மக்கள் நீதி மய்யம் தகவல் வன்னியர்களுக்கு 10.5% உள்ஒதுக்கீடு அளிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்ற 40 ஆண்டு போராட்டத்திற்கு கிடைத்த முதற்கட்ட வெற்றி என பாமக நிறுவனர் ராமதாஸ் வரவேற்பு மேற்கு வங்கத்தில் 8 கட்டமாக நடக்கிறது சட்டப்பேரவை தேர்தல் பாஜக விருப்பம் போல தேர்தல் தேதி அறிவிப்பா என முதலமைச்சர் மம்தா கேள்வி தூத்துக்குடி நெல்லை மாவட்டத்தில் ராகுல் காந்தி இன்று தேர்தல் பரப்புரை விழுப்புரம் காரைக்கால் பிரச்சாரத்திற்காக இரவு தமிழகம் வருகிறார் அமித்ஷா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து தொழிலாளர்களுடன் இன்று மாலை பேச்சுவார்த்தை 3வது நாளாக போராட்டம் தொடரும் நிலையில் தொழிலாளர் நலத்துறை அறிவிப்பு மூன்று நாட்களுக்கு பிறகு மீண்டும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு சென்னையில் பெட்ரோல் விலை 21 காசுகள் உயர்ந்து 93 ரூபாயை கடந்தது சென்னை மற்றும் புறநகரில் அதிகாலையில் கடும் பனிமூட்டம் விடிந்தும் பனி குறையாததால் முகப்பு விளக்கு எரியவிட்டபடி ஊர்ந்து சென்ற வாகனங்கள் ஒன்பது செயற்கைக்கோள்களுடன் நாளை விண்ணில் பாய்கிறது PSLV C-51 ராக்கெட் 25.5 மணி நேர கவுண்ட் டவுன் தொடங்கியது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க